உடம்பு கொடுக்கலனா எனக்கு என்னங்க? ஏன் உடம்புக்கு அதான் நல்லது. நான் அப்படி தான் செய்வேன். கட்ன புருஷன் உயிரோட உடம்பு ரொம்ப முக்கியமா போச்சா? கட்ன புருஷனா இருந்தா என்ன? புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானே. என்ன நீ பழமொழியை மாத்தி சொல்லிட்டு இருக்க? எத்தனை நாளைக்கு தான் சொன்ன பழமொழியை சொல்லிட்டு இருக்கிறது? அதான் மாத்தி சொன்னேன். இதை பார், கடைசி என்ன தான் சொல்ற? இங்க பாருங்க, கட்ன புருஷனா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறதான். சே, அத கேக்கலனா சீக்கா தச்சு குடிக்கிறது நிறுத்தவே நிறுத்த மாட்டியா? முடியாது முடியாது முடியாது. அப்ப புருஷன் பொண்டாட்டி உறவு கிடையாது கிடையாது கிடையாது. ஐயோ, பொண்டாட்டி குளிச்சதுக்கெல்லாம் டைவர்ஸ் தர மாட்டாங்கயா? ஏ சார், சொல்றது புரிஞ்சுங்க சார். குளிச்சதுக்கா நான் டைவர்ஸ் கேட்கல, சீக்கா போட்டு குளிச்சதுக்கா டைவர்ஸ் கேட்கறேன். சீயக்கா போட்டு குளிச்சா தப்பு இல்லையா? கதவை திறந்து போட்டு குளிச்சாதான் தப்பு. அது கூட ஓ முன்னால குளிச்சா தப்பு இல்ல, அடுத்த முன்னால குளிச்சாதான தப்பு. நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. சீயக்கானா எனக்கு அலர்ஜி, அதை போட்டுதான் அவ குளிக்கிறாங்க, எனக்கு ஒத்து வராது. அவர்கிட்ட டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அவ்வளவுதான். பொண்டாட்டி சீயக்கா போட்டு குளிச்சதுக்கெல்லாம் டைவர்ஸ் தர மாட்டாங்கயா? என் குழப்பு ரொம்ப நாரி போச்சு. நேத்து இப்படிதான் ஒருத்தி வந்து என் புருஷன் சிகரெட் குடிக்கிறான், டைவர்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்றான். அவ பேர் ஊர்வசியா? அட ஆமையா, உனக்கு எப்படி தெரியும்? அட, அந்த கருமந்திர முடிச்ச பொம்பளை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவள்கிட்ட தான் நான் டைவர்ஸ் கேட்குறேன். என்னையா சொல்கிற? ஆமாங்க, தாலி கட்ட அன்னைக்கு ராத்திரி பூரா நாயா ரோட் ரோடாக அலைஞ்சி எனக்கு தான் தெரியும். ஐயோ, அவங்க கூடலாம் சேர்ந்து வர முடியாதுப்பா, அவள்கிட்ட டைவர்ஸ் கொடுத்துருங்க ப்ளீஸ். அது முடியாதியா? ஏன் சார் முடியாதுன்றீங்க? அவளே என் கூட சேர்ந்து வாழ வேணாங்கிறா, அதான் டைவர்ஸ் கேட்டிருக்கா இல்லை, அத்து விட வேண்டியதானே. யோ, அறுத்து விடுறதுக்கு அவள் ஒன்றும் பட்டமும் இல்லை, நீ மாஞ்சா போட்ட நூலும் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஐயோ, அப்போ வாழ்நாள் போல அவ கூட வாழ்ந்து நான் சண்டை போட்டுகிட்டே இருக்கணுன்றீங்களா? அது சரிப்பட்டு வராதுங்க. சண்டை போடாமல் சமாதானமாக இருக்கிற மாதிரி நடித்து குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே குடச்சலை கொடுத்துக்கிட்டே இரு. நான் அதை பெருசாக்கி உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். அப்போ என் கேஸ் எடுத்துக்கிறேன்றீங்க? கண்டிப்பாக எடுத்துக்கிறையா? இன்னைக்கே உன் கேஸை கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடுறேன். வெரி குட். இது பாருங்க சார், இது என்னோடய முதல் டிவோர்ஸ் கேஸ், எப்படியா நான் ஜெயிச்சாகணும், எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அவ்வளோதான். யோ, இது எனக்கு 100வது கேஸியா? இந்த கேஸில் நான் ஜெயிச்சாதான் கோர்ட்டில் உள்ள மற்ற வக்கீல்கள்லாம் என்னையே டைவர்ஸ் தயாநிதி அப்படின்னு பெருமையாக பேசுவானுங்கய்யா. ஆனால் உண்ணியா, நீயும் பொண்டாட்டியும் நாளைக்கு சமாதானம் ஆகிட்டோம், அதனால் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு வந்து நிற்கக்கூடாது. இது பாருங்க சார், சுத்தாலும் சாவின தவிர சத்தியமாக அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன், இது உங்கள் மேலே சத்தியம். ஏயா, ஏன் தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணுற? நான் உயிரோடு இருந்தால் தான் ஓ பொண்டாட்டி கேஸை ஜெயிச்சு கொடுக்க முடியும். அப்படியே வாங்கி கொடுத்துருங்க. சரி சரி, போ. வர வர இப்படி வந்து சேர்றாங்க, நம்ம பொழப்பு ரொம்ப கேவலமாக இருக்கு. தூங்கும் போது கரண்ட் போச்சு. சே, கமலா வேற நைட் டியூட்டிக்கு போயிட்டா. ஹவுஸ் ஓனர் வந்து பொண்டாட்டி எங்க இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது? அட, அது பெரிய விஷயமா? பொண்டாட்டியோட அன்னியோன்னியோ தூங்குற மாதிரி செட்டப் பண்ண வேண்டியது தானே? கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருப்பான்? பாப்போம்.
இவன் கிட்ட சிகரெட் பிடிக்கிற கெட்ட பழக்கம் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சா இப்படி எல்லாம் நடந்துக்கிறானே. ஐயோ அம்மா, ஐயோ நெருப்பு நெருப்பு! அமைதியா இரு, சூப்பா இரு. ஐயோ என்னம்மா என்ன ஆச்சு? இல்ல கரண்ட் போச்சா? அதான் கொளுத்திட்டோம். கரண்ட் போச்சு? நான் மெழுகுவத்தி ஏத்த வேண்டியதானே? இல்ல மெழுகுவத்தி தான் கொளுத்தணும். அப்ப எப்படி தலகாணி இருந்துச்சு? இல்ல மெழுகுவத்திய கொளுத்துறதுக்கு தீக்குச்சிய கொளுத்திட்டு அத அணைக்காம தலகாணி மேல போட்டான் இந்த ஆளு. இந்த ஆளுனா? இதோ நிக்கிறானே இவன் தான் சந்திரன். சந்திரன் பேர் சொல்றேன். இதுவரைக்கும் நான் படுத்துக்குவேன், அதுக்கு மேல போனா கண்ணை நோண்டிடுவாங்க. யாரு அது? அது வந்து நான் தாமா. நான் தான் தலகாணி எரிஞ்சு போச்சா அபசகுனமா தோணுது. நீ என்ன பண்ற? பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் சாமிய நல்ல வேண்டிக்க. என்ன கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? நான் சொல்ல தலகாணி எடுங்கதே, புருஷனையும் கூட கூட்டிட்டு போறேன். சரிமா சரி. காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விட்டுறீங்களா? எதுக்கு? கோயிலுக்கு போறதுக்கு தான். அப்படியே பிளைண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடலாமா? வேண்டாம் வேண்டாம். அது அந்த பயம் இருக்கட்டும். இன்னைக்கு தலகாணி எரிஞ்சது. இதே மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஒண்ணு எரிச்சிருவேன். என்ன நீ பொம்பளையே இல்ல குறுக்கி? அந்த பயம் இருக்கட்டும். செட்டப் பொண்டாடிக்க இந்த பாடு பட வேண்டியிருக்கேன். அப்ப நிஜ கல்யாணம் பண்ண? கல்யாணமே வேண்டாம். ஐயோ அவ பொம்பளை இல்ல. என்னது பொம்பளை இல்லையா? இல்லையே, பொம்பளைக்குள்ள எல்லா அழகும் அவள்கிட்ட இருக்கே. அழகெல்லாம் இருக்கு, அம்சம் இல்லையே. ஆமா, அவளை பத்தி சொல்லும்போது என்ன சொன்ன? என்ன சொன்ன? வாடகையில பாதி ஷேர் பண்ணிப்பான்னு சொன்ன. அதெல்லாம் இல்ல, கேரக்டர் கேரக்டர் பத்தி என்ன சொன்ன? ரொம்ப அமைதியான அடக்கமான பொண்ணுன்னு சொன்ன. தப்பு தப்பு, அவ அடங்காத பொண்ணு. ரொம்ப பாதிச்சிட்டாளோ? என்னது சாதாரண பாதிப்பா? அப்புறம் அப்புறம் என்ன சொன்ன? மௌனமான பொண்ணா? ஐயோ தூங்குற நேரத்தை தவிர மத்த நேரம்லாம் வாயே மூட மாட்டேங்கிறாயா? ஏன் ஏதான தின்னுட்டே இருப்பாளோ? அப்படி இருந்தா பரவாயில்லையே, திட்டிக்கிட்டே இருக்காயா? வீட்டுக்கு நடுவுல ஒரு ஸ்கிரீனை போட்டு நான் அந்த பக்கம் போக கூடாதா, அவ இந்த பக்கம் வரக்கூடாதா, வந்தா கண்ணை நோண்டிடுவேன்னு சொல்றாயா? நான் போறது இல்ல, ஆனா அவ வராளே. எதுக்கு செட்டப் பண்றதுக்கா? போய் போய் உன்னையா செட்டப் பண்ணுவாங்க. அட என்ன இல்லையா, ஏத்த போர்ஸ்ல இருக்கானே மோகன. ராத்திரி நேரம் கும் இருட்டு. ராத்திரினாலே கும் இருட்டாதான் இருக்கும். சரியா மணி 12. ஏன் வாட்ச பாத்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கியா? அட அது இல்லையா, முழிச்ச போது பார்த்தேன். கையில ஒரு கேண்டில வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா பூனை மாதிரி பக்கத்துல வந்து 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 அப்படியே என்ன தாண்டி போயிட்டாயா? எங்க போறான்னு பார்த்தா எந்த விட்டு போர்ஷனுக்கு அங்க போய் எதையோ வாட்ச் பண்ண. அப்புறம் திரும்பி வந்து என் கால மிதிச்சா பாரு. அவ எதிர் வீட்டுக்காரனை பார்த்தா உனக்கெனே வந்துச்சு. அது எப்படி போலாம்? எதுவா இருந்தாலும் என்னோட ரூம்மேட்னு சொல்ல வந்தியா? அப்பா அதான பாத்து. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தானே மாட்டுவேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அந்த பொம்பளை வேண்டாம், வேற பொம்பளை செட்டப் பண்ணிவிடு. என்னையா தொழிலே மாத்திர? ஆமா, பெரிய அம்பாளி தொழில். இங்க பாரு, ஒண்ணு அந்த பொம்பளைய மாத்து, இல்ல அந்த வீட்டுக்காரனை மாத்திடு. ஐயோ தொழில வில்லங்க வரேன்னு பார்த்தா வில்லங்கமே தொழில் ஆயிடும் போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆ வருது, தலைக்கு சீயக்கா போட்டு குடிச்சீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ?
இல்ல, சீயக்காய் தூள் வாசனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. அப்ப ஏன் சீயக்காய் போட்டு குடிச்சீங்க? நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன். அப்படியா? என்ன நொப்படியா? ஆ, உன் பார்வையோ பேச்சோ வரம்பு மீறிச்சுனா அப்புறம் பிளைண்ட் ஸ்கூல் தான். ஞாபகம் இருக்குல்ல, என்ன பத்தி தெரியும்ல? தெரியுமா? நீ பொம்பளையில பொறுக்கி. அது அது ஞாபகத்துல இருக்கட்டும். என்ன பொம்பளை சார் இவ, எதுக்கு எடுத்தாலும் கண்ணை நோண்டுறேனே சொல்றா. என்ன சார் திட்டிட்டே வரீங்க? என்னாச்சு? எனக்கும் என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை சார். அது ஓ பொண்டாட்டியா? ஓ பொண்டாட்டியா? பின்ன என் பொண்டாட்டி இல்லாம ஓ பொண்டாட்டியா? என்னது? ஆமா, இல்லைன்னு சொல்ல வந்த அதுக்குள்ள அவசரப்படுறேன். என்ன பிரச்சனை சொல்லு. என்ன ரசிக்க விட மாட்டேங்கிறா சார். என்ன ரசிச்ச? பொதுவா பொம்பளைங்க தலையில தலை தலைன்னு எண்ணெயை ஊற வச்சு அரை மணி நேரம் கழிச்சு சீயக்காயில பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு மாவு, செம்பருத்தி, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு அம்மியில வச்சு சரச்சரன்னு அரைச்சு உச்சந்தில தேய்ச்சு குளிச்சுட்டு காஞ்சும் காயாத தலைமுடி முனையில ஒரு சின்ன முடிச்சு போட்டு ஈரம் சொட்ட சொட்ட நடந்து வரும்போது எப்படி இருக்கு தெரியுமா சார்? பார்த்த உன் கண்ணு இருக்காது. கண்ணை நோண்டி பிளைண்ட் ஸ்கூல் காமிச்சுடு. ஜாக்கிரதை. என்ன, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க? ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ? இல்ல ஊர்வசி என்ன திட்டினதை ஒட்டு கேட்டிருப்பானோ? எனக்கு சீக்கிரம் ஆசை பிடிக்காது, ஆனா இவன் அதை ரொம்ப ரசிச்சு பாக்குறானே. இதை வச்சு அவளை மடிக்கிறானோ? டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஐயே, என்ன சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த கருமத்தை தூக்கி போடுங்க, எனக்கு இந்த வாசனை பிடிக்காது. ஆமா ஆமா, எனக்கு இந்த சிகரெட் போக பிடிக்கவே பிடிக்காது. என்ன கெட்ட பழக்கம் இது? இவங்க எல்லாம் சிகரெட் பிடிச்சு இவங்க உடம்ப கெடுத்துக்கிறது போறாதுன்னு நம்ம உடம்பு உள்ள கெட்டு போகுது. இங்க பாருங்க, முதல்ல உங்க புருஷன் கிட்ட போய் அந்த கருமத்தை தூக்கி போட சொல்லுங்க. போங்க. என்ன இவ, நான் சொன்னது இவளும் திருப்பி சொல்லிட்டு போறா? ரெண்டு பேருக்குள்ளேயும் லிங்க் லீடு ஏதாவது இருக்குமோ? தம்பதிகளுக்குள் சண்டை வராமல் தவிர்ப்பது எப்படி? இந்த மாதிரி புத்தகம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு? இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு பஞ்சு எழுதி இருக்கிறான், அதனால படிச்சு பார்ப்போம். கணவன் மனைவிக்குள் சண்டை வருவதற்கு காரணமே பேச்சுதான். யாராவது ஒருவர் பேசுவதை நிறுத்திவிட்டால் வீட்டில் அமைதி நிலவும். ஆம்பளைங்க நாங்க எங்க பேசுறோம்? பொம்பளைங்க தான் பேசி பேசி கழுத்து அறுக்கிறாங்க. இருந்தாலும் பஞ்சு சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். என்ன முறைக்கிறீங்க? திருவிழால திருட வந்த மாட்டிக்கிட்ட மாதிரி திரு திருன்னு முழிக்கிறீங்க. காது என்ன டமார் ஆயிடுச்சா? நிறுத்துறீ. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதுக்கு காரணமே பேச்சுதான். யாராவது ஒருத்தர் பேசாம இருந்தா சண்டையே வராது அப்படின்னு இந்த புத்தகத்துல எழுதி இருக்கான். சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருந்து பாப்போம்னா அதுக்குள்ள ரகலையே பண்ண ஆரம்பிச்சுட்ட. பேசாம இருக்கணும்னா அப்படியா எழுதினது? தம்பதிகள் சண்டையை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு என் ஃப்ரெண்டு பஞ்சு இந்த புத்தகத்தை எழுதி இருக்கான். அந்த ஆம்பியா பொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்து நீங்க போய் பஞ்சாயத்து பண்ணுவீங்களே அவங்களா? ஆமா ஆமா, அவன் தான் அனுபவத்தை தான் புத்தகமா எழுதி இருக்கான். அதெல்லாம் கடக்கிட்ட விடுங்க. நான் இந்த புடவை இல்ல, எப்படி இருக்கே? பரவாயில்ல. பரவாயில்ல, ரொம்ப சுமாருன்னு அர்த்தம். ரொம்ப சுமாரா? நாம கல்யாணம் ஆன புதுசுல நான் எந்த புடவை கட்டிக்கிட்டாலும் நீ ஜோதிகா மாதிரி இருக்கே, த்ரிஷா மாதிரி இருக்கேன்னு நாள் பூரா வர்ணிப்பீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது அவங்க எல்லாம் பிறக்கவே இல்லடி. கரண்ட் மேட்டரோட ஒர்க் அவுட் ஆகுதான் விட்டு பார்த்தேன். இங்கதான் பழைய மேட்டரே ஒர்க் அவுட் ஆகலையே ஏண்டி? ஒரு ஆம்பளை எத்தனை வருஷம் தான் பொய்யே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு சேஞ்சுக்காக உண்மையை சொல்லி பார்த்தேன், அதான் இப்படி. ஈசோ ஈசோ, சரசோ சரசோ, இத்தனை நாளா என்னோட பொய்யத்தான் வாழ்ந்தீங்களா? இத நான் புரிஞ்சுக்கவே இல்லையே. ஐயோ சரசு சரசு, என்னது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? இத பாரு, நான் சும்மா ஒரு தமாஷுக்கு சொன்னேன். நீ கந்தலை கட்டிக்கிட்டு வந்தாலும் அழகாத்தான் இருப்ப. அது போகட்டும். என்ன இன்னைக்கு புது புடவை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜொலிக்கிற? இன்னைக்கு வரலட்சுமி விரதம். இந்த குங்குமம் என் நெத்தியில நிலைச்சு நிக்கணும்னு இட்டு விடுங்க. ஓஹோ, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானே ஆசீர்வாதம் பண்ணணுமா? என்னவோ தெரியல,
புருஷங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொண்டாட்டிங்க என்னென்ன பூஜை எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் எங்க புரிஞ்சுக்கிறீங்க? பொண்டாட்டினாலே பேய் பிசாசுன்னு எங்களை கிண்டல் பண்றீங்க. நீ என்ன மத்த பொண்டாட்டிங்க மாதிரியா? உங்ககிட்ட பரிபக்தி அதிகமாவே இருக்க. ஒரு சின்ன கதை சொல்றேன் கேக்குறியா? ஒரு நாடாரி பையன் நாலாவது மாடியிலிருந்து துப்பக்கிட்டின்னு கீழே விழுந்துட்டான். அடிபட்டவனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. டாக்டர் அவனை டெஸ்ட் பண்ணிட்டு இவன் செத்துட்டான்னு சொல்லிட்டார். உடனே அடிபட்ட அந்த நாதாரி எந்திரிச்சு உட்காந்து, டாக்டர் நான் சாகல அப்படின்னா. பக்கத்துல இருந்த அவன் பொண்டாட்டி, யோ வாய மூடியா, டாக்டர் சொன்னா சரியா தான் இருக்கும், சாது அப்படின்னு சிரிச்சுட்டேங்க. அப்பா இவளை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியிருக்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏதோ இருக்கிறோம். இந்தாங்க குங்குமம். நீங்க எடுக்க கூடாது. என்னமா, நீங்க தான குங்குமம் வச்சுக்க சொன்னீங்க. கிட்ட வந்தா வேணாங்கறீங்க. நீங்களே வெச்சுக்க கூடாது. அப்ப நீங்க வெச்சு விடுவீங்களா? இல்ல, புருஷே வெச்சு விடணும். உங்க புருஷே எதுக்காக எங்களுக்கு குங்குமம் வெச்சு விடணும்? ஆசை தானா? இல்ல இல்ல, உங்க புருஷே உங்களுக்கு குங்குமம் வைக்கணும்னு ஒரு ஆசைன்னு சொல்றா. எங்க புருஷன் எதுக்காக எங்களுக்கு குங்குமம் வச்சு விடணும்? அதானே, இவ்வளவு நாள இவங்களா குங்குமம் வச்சு விட்டாங்க, நாங்களே தானே வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நாங்களே வச்சுக்கிறோம். குடும்ப குங்குமத்தை கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு விசேஷமான நாள். புருஷன் கையால குங்குமத்தை வச்சு விட்டாதான் அது அழியாம நிலைச்சு நிக்கும். ஏன் அழியாம இருக்கும்? முகத்தை கழுவிட அழிஞ்சிட்டு போகுது. மோகன் உன் நெத்தியில குங்குமம் வச்சான்னா அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, நீண்ட நாள் ஆயுசோட இருப்பான்னு சொல்ற. இந்த ஆளு உயிரோட இருந்தா அல்பாயுஸ்ல போனா எதுக்கு? அடி, அவர் அல்பாயுஸ்ல போறது எதுக்கு சொன்ன? அவர சொன்னா உனக்கே அடி கோவம் வருது. நிறுத்து. நீ என்னடானா புருஷன அல்பாயுஸ்ல போனோங்கிற, இவ என்னடானா வக்காலத்து வாங்குறா, இங்க இன்னாங்கடி நடக்குது. இல்லம்மா இல்ல, அது வந்து நல்ல நாள். அதுவுமா புருஷன் அல்பாயுஸ்ல போறன்னு சொல்றது தப்பு இல்லையா? அதான் சொன்ன. அப்பா சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு ஒன்றை நான் குங்குமத்தால குடும்பத்துல எவ்வளவு குழப்பம் பாத்தியா? தம்பிகளா, வந்து ஆளாளுக்கு குங்குமத்தை அள்ளி உங்க பொண்டாட்டி நெத்தியில அறையுங்க. அட பாவி, எங்க கொண்டு போய் வைக்கிறான் பாத்தியா குங்குமத்தை? இவன் என் சந்தாரங்கா. இருக்கிற குழப்பம் போதும்மா, நீ உன் குங்கும செண்டிமெண்டம் வா. சாரிங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா கரெக்டா வச்சுட்டு இருப்பேன். வச்சிருந்தா இந்நேரம் நீ செத்துருப்ப. என்னங்க இப்படி மிரட்டிட்டு போறாங்க? நீ செத்துருப்பா சொன்னான், நான் உன சாகடிச்சிருப்பேன். என்ன ரெண்டு பேரும் இப்படி குழப்பிட்டு போறாங்க? இன்னைக்கு மட்டும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா இவன் தான் என் புருஷன்னு போட்டோவோட பேப்பருக்கு போஸ்ட் கொடுத்துருப்பான். அப்புறம் சமரச தீர்வு மையத்துக்கு தான் நான் போய் ஆகணும். அப்படி என்னையாச்சு? அந்த வீட்டுக்கார பொம்பளை கையில குங்குமத்தை கொடுத்து அவ நெத்தில வைக்க சொன்னா. வீட்டுக்காரமா அவங்க நெத்தில எதுக்கு உன்ன குங்குமம் வைக்க சொன்னது? ஐயோ, அந்தம்மா நெத்தில இல்லையா? வேற யார் நெத்தில? ஏ வைஃபா நடிக்கிறாள் ஊர்வசி, அவ நெத்திலையா? நல்ல விஷயம் தானே, வச்சிட வேண்டியதானே. என்ன தப்பு? என்னது, என்ன தப்பா? எதுக்கு அப்படி கேக்குற? என்னைக்கா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகணும் இல்ல, அதுக்கு ஒரு பொண்ணு வேணும் இல்ல. இந்த காலத்துல நெட்டு இன்டர்நெட்னு போட்டு நிறைய பிரச்சனை, தலைவலி. அதுக்கு பதிலா பக்கத்திலேயே ஒரு பொண்ணு இருக்கு, நல்லா குழுகுழுன்னு இருக்கு, பழிச்சிட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதானே. ஓஹோ, அப்படி கூட ஒரு வழி இருக்கு. ஆனா மிஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா, பொட்ட அவ நெத்தில வைக்கிறதுக்கு பதிலா தடுக்கி விழுந்து வீட்டுக்காரமாக்க வச்சியா? அப்புறம் என்னாச்சு? மழை வந்துருச்சு. மழை வந்துச்சா? நல்ல சாகுனதா? சென்டிமெண்டலான விஷயமாச்சே. ஐயோ, அந்த வீட்டுக்காரன் வாயில இருந்து வந்த மழைய சொன்னேன், துப்பி தீத்துட்டாரு. ஆமா, நீ பண்ண வேலைக்கு துப்பாம உன்னை கொஞ்சுவாராக்க. ஆனா இன்னொரு சான்ஸ் மட்டும் கிடைச்சா. இன்னொரு தர துப்பு வாங்க போறியா? ஆளும் மண்டையும் போயா. ஒரு ஆளை செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். இந்த ஆளும் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கானே. ஒருவேளை கல்யாணம் பண்ணிருப்பானோ? அது எப்படி? டைவர்ஸ்க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணா அப்புறம் 7 வருஷம் ஜெயில் தான்.
ஹலோ ஹலோ, என்ன தலைக்கு குளிச்சிருக்கீங்க போல இருக்கு? ஆமாமா, என்னங்க இது? பக்கத்து பக்கத்து போர்ஷன்ல இருக்கோம் தான் பேரு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசிக்க கூட முடியல. ஆமா, உங்க பேர் என்ன? கமலா குஞ்சித பாதம். கமலா குஞ்சித பாதமா? அது என்ன பாதம்? எங்க ஃபாதரோட நேம் குஞ்சித பாதம். அழகா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பேரை தானே போட்டுப்பாங்க. நீங்க என்ன அப்பா பேரை போட்டுட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே போட்டுப்பாங்க. என்னது? அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே போடுவாங்க. எனக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, இனிமேட் தான் அந்த பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்ல வந்தேன். என்ன ஏதோ யோசிக்கிறீங்க? நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க முடி அப்படியே அலாலியா புசு புசுன்னு பிடாரி மாதிரி இல்ல, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்த. நான் எப்பவும் தலைக்கு சீக்கத்தூள் தான் போட்டு குளிப்பேன். சீக்கத்தூள் போட்டு குளிச்சா முடி இந்த மாதிரி புசு புசுன்னு வருமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? எங்க வீட்டு சடநாய்க்குட்டிக்கு கூட சீக்கத்தூள் தான் போட்டு குளிப்பாட்டுவேன். நாய் முதல் தெருல போனா முடி மூணாவது தெருல வரும். அந்த அளவுக்கு மகத்தான மூலிகைங்க அது. நீங்க மட்டும் உங்க புருஷ முன்னாடி சீக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு போய் நின்னு பாருங்க. அப்ப தெரியும் உங்க யோகியதை. யோகியதனா? ஆரோக்கியம், ஆரோக்கியம்னு சொன்னேன். என்ன பெரிய ஆரோக்கியம்? ஆம்பளைக்கு அழகே சிகரெட் பிடிக்கிறதா? அந்த காலத்துல சொல்லையா புண்பட்ட மனசு புகை போட்டு ஆத்துன்னு? அதுலயே தெரியல சிவட மகிமை. சிகரெட் பிடிக்கிறதுலாம் ஓகேதான், ஆனா வீட்டுக்குள்ள வச்சு பிடிச்சா அவளுக்கு பிடிக்காதே. அவங்க என்ன? அதான் என் பொண்டாட்டிய நடிக்கிறாள்ல. நடிக்கிறாளா? நடிக்கல, என் பொண்டாட்டிய கடிக்கிறாள, அதை சொன்னேன். அதனாலதான் சொல்றேன் பிடிக்கணும்னு. பாரு, பொண்டாட்டிங்கிறவ அடங்கி போறவளா இருக்கணும், அடக்கிறவளா இருக்கக்கூடாது. ஆமாங்க, நானும் இனிமே ஆம்பளை இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ உள்ள என்ன இருந்த நீ? இல்ல இல்ல, உங்களை மாதிரி தைரியமான ஆம்பளை இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, பகல்ல உங்களை பார்க்க முடியறதில்ல, நைட்ல உங்க ஒய்ஃபை பார்க்க முடியறதில்ல. ஏன்?